வெல்கம் டு நூப் கேமிங். இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலோ G18 சேலஞ்ச் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தனை அடிக்க போயிட்டுருக்கோம், ஆட்ரா ஆட்ரான்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. டே என்னடா பண்ணுறீங்க, கையாலேயே குத்தி இப்படி பவரை குறைக்கிறீங்களேடா, உங்களுக்குலாம் மனசு வச்சுருக்கோம். போட்டு எட்டு சும்மா தெறிக்க விட்டாச்சு, மண்டையே தெரிச்சு போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இவன் மண்டியும் ஒரு மண்டை தெரிச்சிருச்சு, இன்னொரு மண்டை அறா 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 இன்னொரு தலை. ஐயையோ, ஓசியில் அடிச்சு விட்டாங்களே டீமெண்ட்லாம். நீங்களாம் யாராடே உங்களா? ஏ இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான் நீனு, அறா அறா மேலே ஹெட்டு தூக்குடா. ஐயா ஐயோ, மண்டையிலே அடிச்சு விட்டானே. நம்ம டீம் மட்டும் போய் மண்டையிலே கையில் குத்தி மண்டையை தெரிக்க விட்டாப்புல. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ட்ரி எடுத்து அடிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மேட்ச்சில் இங்கே G18 எடுத்து தெறிக்க விடுவோம். வாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டு தெறிக்க போகுது எப்படின்னே தெரில. ஏன்னா நான் ஒரு படா படா ப்ரோ பிளேயர் இல்லையா, அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். எவன் நம்மளை சொல்கிறான், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் எஸ்டிடார் கூட ஒரு ரூம் மேட்ச் போட்டுவேன் இப்படியே. அப்புறம் A124 விசஸ் கே கேரக்டரோட ஸ்கில் டெஸ்டிங் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸ்கில் டெஸ்டிங்னு சொல்ல முடியாது, A124 விசஸ் கே கேரக்டர் ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு சூப்பரான வீடியோ, அது ரெடியாக தான் இருக்குது, அது இன்னும் எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் USP சேலஞ்ச் போடலான் இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு USP சேலஞ்ச் வரும். அட என்னடா நீ எம்பி ஃபைவ் வச்சு அடிச்சு போட்டீங்க, ஓச்சே எம்பி ஃபைவ் வச்சு மண்டையிலே அடிச்சு போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபீட் ஆயிடும், அதெல்லாம் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி நான் அதை எடுத்து விட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா G18 வாங்கியாச்சு, அப்புறம் க்ளூவால், அப்புறம் ஒரு மஷ்ரூம் வாங்கியாச்சு சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதனால் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னா அது ஃபஸ்ட்டு தானடா வாங்கணும், நேரடா மஷ்ரூம் வாங்குற அப்படின்னு கேட்கலாம். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சொட்டை தான் பவர் ஏறும் இல்லையா, அதனால தான் நான் அதை சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். ஏன்னா அது செவுத்தில் போய் முட்டுறான். டே உங்களை ஏறி அடிக்க போகிறேன்டா, எவனையும் காணும் படியில் எவனும் ஏறி வரல போல. ஏ அங்கே ஒருத்தர் மண்டை மட்டும் தெரியுது கண்டெய்னர் மேலே, அவனை அடிக்கலான்னு சொல்லி ஆடுறா ஆடுறா மண்டையில் ஆடுற மண்டையில் ஆடுறான், அடைச்சி ஒரு புல்லட்டு கூட மேலே வரல. ஏ எவன்டா அவன் டேமேஜ் கொடுத்து விட்டது, ஏ அவனாடுறா அவனாடுறா அவனாடுறா, அடை என்னடா அதே அவன் மண்டையில் தூக்குடாடே, அடை என்னடா அது 8, 7, 5, 4 போகுது. ஏ ஒருத்தங்க வந்துட்டான், அவனை மண்டையில ஏடுறா ஆடுறா ஆடுறா, துரத்துறா துரத்துறான் மண்டையில் குத்துறான் மண்டையில் குத்துறான். எங்கடா போனான் அவன், இந்த டப்பா பின்னாடி வந்துட்டு இருக்கானோ அவனையும் காணும். ஓ இங்கே தான் டீம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏ ஒன்னே சும்மா விட மாட்டேன், ஐயோ ஐயோ ஷார்ட் கன் வச்சுருக்கான், டக்குன்னு க்ளூவால் போட்டச்சு சூப்பர். ஐயோ டீம் மட்டும் ஓசியில் அடிச்சு போகலையே, அது ஏ க்ளூவால் உடைக்கிறாங்கண்ணா சூப்பராக தம்பி, க்ளூவால் சும்மா சூப்பராக போட்டப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் கையாலே ஊற்றி சாப்பிடுச்சிருவான், சரியான நூக்கு குட்டியாக இருப்பான் நம்ம டீம் மட்டு. ஸோ அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, ப்ரோ பிளேயராக தான் இருப்பான், தெரியாமல் வந்து அடிச்சிருப்பான் போல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் நம்ம ஜெயிக்கிறோம், ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு G18, அப்புறம் போய் நம்ம லெவல் 3 வெஸ்ட் ஒன்று வாங்கிக்கலாம், அப்புறம் ஒரு ஹெல்மெட்டு, அப்புறம் ஒரு கிரனேடி, அப்புறம் ஒரு மஷ்ரூம், இன்னொரு மஷ்ரூமு. ஆ ஓகே அது போதும். ஓர ஓரான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டுருக்கேன். ஆனால் என்னடா எவனையும் காணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கூட்டமாக வராங்க. சரி இவன் நான் தனியாக போயிட்டுருக்கானே வந்து அடிக்கலாமே நினச்சி ஒரு ஹெட்டு பறக்க விட்டா, ஆனால் அவனை சாக மாட்டேங்கிறான். ஓ ஒரு ஹெட்டு விழுந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. இங்கே உட்காந்து மிட்கி சுற்றலாம்னு நினச்சேன், ஆனால் பவர் தான் குறையில. அப்புறம் இதுக்கெலாம் மிஸ் சுற்றிட்டு நீங்கள் கேட்கலாம், நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனை முடிச்சு விட்றான், முட்றான் முட்றான் அங்கே டீம்மேட் அவனை போய் முடிச்சு விட்டு வந்துடலாம். ஏன்டா நீ தூரத்தில் வந்து அடிக்கிற, பக்கத்தில் போய் அடித்தா ஈஸியாக எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஏன் பக்கத்தில் போய் அடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் வந்து நம்ம டீமெட்லாம் லாங் ரேஞ்ச் கண்ணு வச்சு ஈஸியாக போட்டுருவாங்க, அதனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இன்னும் 1 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், மேட்ச்சு சும்மா தெரிய விட்டுருலாம். ஸ்மோக்கு போடுறா, கிரைண்டர் போடுறா போடுறா, மண்டையிலேயே போடுறா.
அதான் என்னடா எவனுமே வரலையாடா பக்கத்தில் வந்தவனடா கிரனேட் வச்சு சாவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் சும்மா தூக்கி போடணும். லாஸ்ட் மேட்ச் இல்லையா, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி விட்ற வேண்டியதான். ஏன்னா இவனும் க்ளூவால் போட்டான், தேவைப்படும் போது க்ளூவாலெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தம்பி. ஸ்மோக்குள்ள அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரிஞ்சது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹெட்டு பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே யூஎஸ்பி சேலஞ்ச் வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மேலே எவனா இருக்கானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதுக்குள்ளே போவோம் பார்ப்போம். ஏடா அவங்க எவனோ க்ளூவால் போட்டு வச்சுருக்கேன், டேய் உள்ளே எவனோ கண்டிப்பாக இருப்பீங்களா, டேய் நான் தான்டா க்ளூவால் உடச்சி உனையை கில் எடுப்பேன். ஜீவனை வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏ ஓசியில் எடுத்துட்டாரா டீமேட்டு வந்து அடிச்சிட்டான்டா. ஐயோ இந்த ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டகாசமாக இருக்கு. ஐயோ யோ யோ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்னா ஒருத்தன் அதுக்குள்ளே நாக் டவுன் ஆகிட்டான். எங்கடா போனாங்க, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதை பார்த்து தான் சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏ ரா ரெண்டு ஹெட்டும் வச்சு 43-69 ஏடா க்ளூவால் போட்டு யாரு கீழே அடிக்க விடுவோம் பண்ணுறீங்க, அட போனாடே. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூவி அடுத்தாச்சு. ஸோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை பை, டாடா கைஸ்.